ஒரு யோகியின் சுயசரிதம். பரமஹம்ச யோகானந்தர். ஆக்ஸ்போர்டின் ஜீசஸ் கல்லூரியைச் சேர்ந்த W.Y. இவன்ஸ் வென்ஸ். இவர் டிபெட்டன் யோகா அண்ட் சீக்ரெட் டாக்டரின்ஸ், டிபெட்ஸ் கிரேட் யோகி மிலரப்பா மற்றும் டிபெட்டன் புக் ஆஃப் த டெட் ஆகியன உள்ளடங்கிய யோகம் மற்றும் கிழக்கிந்திய ஞான பாரம்பரியம் பற்றிய பல சிறந்த புத்தகங்களின் ஆசிரியரும் மொழிபெயர்ப்பாளரும் ஆவார். இவர் இப்புத்தகத்தின் முன்னுரையில் கூறுகிறார், இது இந்திய மகான்களை பற்றி ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அபூர்வமான புத்தகங்களில் ஒன்று என்பதாலும், பத்திரிகையாளர் அல்லது வெளிநாட்டவர்களால் எழுதப்படாமல் இந்திய யோகியர் இனத்தைச் சார்ந்து பயிற்சியும் பெற்ற ஒருவராலேயே எழுதப்பட்டிருப்பதாலும், சுருங்கக்கூறின் ஒரு யோகியால் யோகியரை பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகமாதலால் சுயசரிதத்தின் பெருமை மிக உயர்ந்ததாகிறது. நவீன இந்து மகான்களின் அசாதாரணமான வாழ்க்கைகள் மற்றும் அவர்களுடைய அபூர்வமான சித்திகளை நேரில் கண்டறிந்த விவரங்களை பற்றி குறிப்பிடுவதால் இப்புத்தகம் இன்றும் காலவரையின்றி என்றுமே முக்கியத்துவம் பெறுகிறது. இப்புத்தகத்தின் புகழ்பெற்ற ஆசிரியரை இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் நேரில் அறியும் பேறு பெற்றிருந்தேன். அவ்வாசிரியருக்கு இப்புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்கட்டும். நிச்சயமாக அவருடைய அபூர்வமான வாழ்க்கை சித்திரம் இந்து மனம் மற்றும் இதயத்தின் ஆழத்தை மிக தெளிவாக காட்டுவதுடன் பாரதத்தின் ஆன்மீக செல்வத்தை பற்றி இதுவரை மேல்நாட்டில் பிரசுரிக்கப்பட்ட நூல்களுள் சிறந்த ஒன்றாகும். அத்தியாயம் ஒன்று. என் பெற்றோரும் பிள்ளை பருவமும். அனாதியான மெய்ப்பொருளை தேடுவதும் அதனுடன் இணைந்த குரு சீடன் நல்லுறவும் தொன்று தொட்டே பாரத பண்பாட்டின் சிறப்பியல்புகளாக இருந்து வந்துள்ளன. என் வழியும் தெய்வத்தன்மை உள்ளதொரு தவ முனிவரிடம் என்னை கொண்டு சென்றது. அழகு மிளிர்ந்த அவரது வாழ்க்கை கால ஏடுகளில் பொறிக்கப்பட்டுள்ள ஒன்று. பாரதத்தின் உண்மையான செல்வங்களாக கருதப்படுகின்ற ஞானிகளில் அவரும் ஒருவராவார். புராதன எகிப்து, பேபிலோனியா ஆகிய நாடுகளுக்கு ஏற்பட்ட விதி தங்கள் நாட்டிற்கும் ஏற்பட்டு விடாமல் ஒவ்வொரு தலைமுறையிலும் இத்தகைய ஞானிகள் தோன்றி பாதுகாத்து வந்துள்ளனர். என் குழந்தை பருவத்தின் நினைவுகள் கால வரிசைக்கு அப்பாற்பட்ட முற்பிறப்பின் இயல்புகளை தழுவியனவாக இருக்க காண்கிறேன். இமயப் பணிச்சாரர்கள் இடையே ஒரு யோகியாக நான் வாழ்ந்த தொல்கால வாழ்க்கையின் தெளிந்த நினைவுகள் என்னுள் எழுந்தன. கடந்த காலத்தின் இத்தோற்றங்கள் ஏதோ ஒரு வரையறையற்ற தொடர்பின் மூலமாக வருங்காலத்தை கூட காண உதவின. குழந்தை பருவத்தின் இயலாமையினால் எழுந்த அவமானங்கள் பற்றி இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. உணர்ச்சிகளை சுதந்திரமாக வெளிப்படுத்தும் திறமையின்றி இருந்ததையும் நடமாட இயலாதிருந்ததையும் நான் மனக்கசப்புடன் உணர்ந்தேன். என் உடலின் பலவீனத்தை நான் உணர்ந்தபோது பிரார்த்தனைகள் என்னுள் பொங்கி எழுந்தன. தீவிர உணர்ச்சிகரமான என் வாழ்க்கை பன்மொழி வார்த்தைகளில் என் மனதுள் வெளிப்பட்டது. என்னுள் ஏற்பட்ட பன்மொழிகளின் குழப்பத்திற்கிடையில் நான் படிப்படியாக என்னுடையவர்களின் வங்காளச் சொற்களை செவிமடுக்க பழகிக்கொண்டேன். பொம்மைகளுடனும் கால் விரல்களுடனுமான விளையாட்டிற்குள் அடங்கிவிட்டதாக பெரியவர்களால் கருதப்படும் மழலையின் மனம்தான் எத்துணை ஏமாற்றவல்லது. என் உள்மனக் கொந்தளிப்பும் அதற்கு ஈடுகொடுக்க முடியாத என் உடலும் அடிக்கடி பிடிவாதமான அழுகைகளை உண்டாக்கின. என் வேதனையைக் கண்டு எதுவும் செய்வதறியாத என் குடும்பத்தினரின் திகைப்பை நான் நினைவு கூர்கிறேன். மகிழ்ச்சி நிறைந்த நினைவுகளும் என்னுள் குவிகின்றன. என் தாயின் சீராட்டல்கள் மற்றும் மழலைச் சொற்களை உதிர்க்கவும் தளிர்நடை பயிலவும் மேற்கொண்ட என் முதல் முயற்சிகள். உடனுக்குடனேயே மறக்கப்படும் இத்தொடக்க வெற்றிகள்தாம் தன்னம்பிக்கையின் இயற்கையான அடிப்படை.